सहनो भुनक्तो सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः। பதினெட்டாவது ஸ்லோகம். குப்தோப்யே மனுரிலாம் ஓஷதயஸ்ச மாத்ஸ்யே க்ரௌடே ஹதோ திதிஜஹ உத்தராம்பசக்ஷ்மாம் கௌர்மே த்ருதோத்ரிஹீம் அம்ருதோன்மதனே ஸ்வப்ருஷ்டே க்ராஹாத் ப்ரபன்னம் இப ராஜம் அமுஞ்சதார்த்தம். விஷ்ணுவினுடைய அவதாரங்கள், அவர் அவதரித்து என்னென்ன கர்மங்கள் செய்தார், இதுதான் கேள்வி. இதற்கு பதிலாக முதலில், இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய அவதாரம், சிருஷ்டியே பகவானுடைய அவதாரம், விஸ்வரூபம்தான் உண்மையான அவதாரம் என்று பதில் கூறப்பட்டது. பஞ்சபூதங்களாகவும் ஜீவர்களாகவும் ஈஸ்வரனே அவதரித்துள்ளார். காரணம், ஈஸ்வரன் உலகத்திற்கு உபாதான காரணம். இந்த ஒரு விஷன், இந்த ஒரு திருஷ்டி மிகவும் மேலான திருஷ்டி. ஈஸ்வர ஞானத்திலிருந்து தான் இந்த பார்வை நமக்கு வரும். அதற்கு அடுத்ததாக சில அவதாரங்களை கூற ஆரம்பித்தார். அதில் நம்ம பார்த்து முடித்தது நர நாராயண அவதாரம். நர நாராயணன் என்ற இரண்டு ரிஷிகள் ஆத்ம ஞானத்தை அடைந்து அந்த அறிவை போதித்து கொண்டும் நட்பண்புகளுடனும் வாழ்ந்து கொண்டு வந்த ரிஷிகள். எங்கெல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களோ அதெல்லாம் பகவானுடைய அவதாரம். இப்போ அங்கு நம்ம பார்த்தோம், இந்த ரிஷிகள் குரோதவசப்படவில்லை, ஆசை வசப்படவில்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், யாராவது நம்மை சந்தேகித்தால், நம்மை சோதித்தால் உடனே நமக்கு கோபம் வந்துடும். கோபமே வரல அப்படின்னா அந்த சந்தேகத்துக்கு சரியா இருக்கிறோம்னு அர்த்தம், அந்த சந்தேகத்துக்கு உரியவராக இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம நல்லவர்களாக இருந்து சந்தேகித்தால் நமக்கு கோபம் வரும். இவர்கள் அந்த கோபத்தை எல்லாம் கடந்தவர்கள் என்ற கருத்தையும் நம்ம பார்த்தோம். பிறகு மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய கருத்து, மோட்ச மார்க்கத்திற்கு செல்கின்ற சாதகர்களுக்குத்தான் சோதனைகள் வரும். விருப்பு வெறுப்பை எல்லாம் விட்டு நற்கதியை அடையணுங்கிறவங்களுக்கு தான் சோதனைகள் வரும். தேவர்களுக்கு ஆகுதிகள் எல்லாம் செஞ்சுட்டு, தேவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு உலக போகத்தில் இருப்பவர்களுக்கு தடைகள் வராது. இப்போ இதை கேட்ட உடனே நம்ம ஏன் பிறகு மோட்சத்தை நோக்கி போகணுங்கிற சந்தேகம் வரும் பொழுது, ஈஸ்வரனுடைய அருளை பெற்றுவிட்டால் அந்த தடைகளே ஒரு படிகள் அப்படின்னு பார்ப்போம். அந்த தடைகளின் தலைமேல் கால் வச்சு நம்ம கடந்து விடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு எதெல்லாம் கஷ்டம் தடைகள்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ, ஒரு ரகசியம், அதெல்லாம் தான் சாதனைகள். எதெல்லாம் நினைச்சு நம்ம மனது வேதனைப்படுதோ, யாரெல்லாம் நம்மை வேதனைப்படுத்தினார்களோ, அது ஒரு பக்கத்துல நம்மைய ஷேப் பண்ணுதுன்னு அர்த்தம். பிறகு யாரெல்லாம் நம்மை ஊக்குவித்து சந்தோஷத்தை கொடுத்தாங்களோ, இனியொரு பக்கம் அவர்கள் நம்மை
ஷேப் செய்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். அது எப்படின்னா, இந்த களிமண்ணை எடுத்துட்டு பானை செய்பவர் கையை பார்க்கணும், ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி தட்டுவார். இந்த பானை இந்த பக்கம் போகாமல் இப்படி இந்த கை, ஒரு கையில எல்லாம் பண்ண முடியாது, இரண்டு கை இருந்தால் தான் பானை உருவாகும். அதே போல் ஒரு கை நம்ம அடிக்கிற கை, இனி ஒரு கை அணைக்கிற கை. கொஞ்சம் உதையும் வாங்கணும், ஒரு அரவணைப்பும் இருக்கணும். அப்படி இந்த உலகம் நம்மை அடிச்சும் அணைத்தும் நம்ம இப்படி உருவாகின்றோம். இப்போ எல்லாமே சாதனைகள் தான். அந்த கருத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு பிறகு இனி நம்ம பார்க்கிறதெல்லாம் இறைவனுடைய அந்த 10 அவதாரங்கள், அதில் சிலவற்றை கூறி, சில அவதாரங்களுக்கு பெயர்களெல்லாம் இல்லை, அந்த சில அவதாரங்களை எல்லாம் கூறப்போகின்றார். இந்த பாகவத புராணங்கிறது புராணத்திலேயே லேட்டஸ்ட் புராணம் என்று சொல்வார்கள். கடைசியாக வந்த புராணம் பாகவத புராணம், அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் 12 ஸ்கந்தங்களில் 11வது ஸ்கந்தத்தை முழுமையாக நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா உத்தவ கீதை வந்து அதிகமாக அதில் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுலேயே இருக்கின்ற இந்த பகுதியை பார்க்குறோம். இதில் தான் இறைவனுடைய 10 அவதாரங்கள் பேசப்படுகிறது. அதில் 10வது ஸ்கந்தத்தில் தான் அதிகமாக கிருஷ்ண அவதாரம் பேசப்பட்டு இப்போ அப்படியே முடிய போகின்றது. மற்ற ஸ்கந்தங்கள்ல எல்லாம் முதல் அவதாரத்திலிருந்து பேசப்படுகிறது. அதில் சிலவற்றை குறிப்பிடுகின்றார், அதைத்தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 4 அவதாரங்கள், ஒன்று வந்து முதல் மத்ஸ்ய அவதாரம், அப்யயேன பிரளய காலத்தில், அழிவு வருகின்ற காலத்தில் மனு என்பவர் இலா இந்த பூமி, ஓஷதயக பூமியில் வளர்கின்ற மரம் செடி கொடிகள், குப்தக மாத்ஸ்யே மத்ஸ்ய அவதாரம் மீனாக எடுத்த அவதாரத்தில் இவைகளெல்லாம் காக்கப்பட்டது. குப்தகன காக்கப்பட்டது. இந்த அவதார கதைகளெல்லாம் நம்ம படித்தே தெரிஞ்சுக்கலாம், அல்லது வந்து கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். இனி அடுத்தது க்ரௌடே ஹதக திதிஜக உத்தரதா அம்பசக க்ஷ்மாம். க்ஷ்மாம்னா பிருத்திவி, பூமியை உத்தரதக மூழ்கி இருக்கின்ற பூமியை எடுக்கின்ற செயலை அடுத்த வராக அவதாரத்தில் செய்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும், க்ரௌடே என்றால் வராக அவதாரம். வராக அவதாரத்தில் பன்றி ரூபத்தில் போய் பூமி வந்து தண்ணீருக்குள்ளே போயிடுச்சான், அதை எடுத்தார். த்விதிஜக ஹதக, த்விதிஜக அசுரனை கொன்று, அம்பசக நீரிலிருந்து க்ஷ்மாம் பூமியை எடுக்கின்ற செயலை செய்தார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த இடத்துல லாஜிக்கெல்லாம் பேசக்கூடாது, தண்ணியே பூமிக்குள்ளே தான் இருக்கு, அப்போ எப்படி வந்து தண்ணிக்குள்ள பூமி போச்சு, இந்த கேள்வியெல்லாம் கிடையாது. இந்த கேள்வியெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது. ஏன்னா திடீர்னு நமக்கு மூளை இருக்குது நிரூபிக்கணும்னு சொல்லி யோசித்து பார்த்தா பூமிக்குள்ளே தான் தண்ணி இருக்குது, அது எப்படி போச்சு, இதெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கதைகள், சென்ற வகுப்பில் பார்த்தோம், கதையை கதையாக பார்க்கணும் என்று. இங்கே த்விதிஜக என்றால் ராட்சசக ஹிரண்யாட்சக, அவனை கொன்று பூமிக்குள் இருக்கின்ற தண்ணீருக்குள் இருக்கின்ற பூமியை எடுத்தார். அடுத்தது வந்து கூர்ம அவதாரக, கௌர்மே திருதக அத்ரிதிகி அமிர்த உன்மதனே ஸ்வபிருஷ்டே. அமிர்த உன்மதனம், இந்த கதையும் நமக்கு தெரியும். அத்ரி ஒரு மலையை வச்சு அமிர்தத்தை கடைய தேவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மலையை கடையும் பொழுது அது அப்படியே உள்ளே போகும் பொழுது பிறகு என்னானார், கூர்ம அவதாரம் ஆமை அவதாரத்தை எடுத்து அந்த மலையை தாங்கினார் தன்னுடைய முதுகில். ஸ்வபிருஷ்டே அமிர்த உன்மதனே, அமிர்த உன்மதனம்னா கடைதல், பால் கடலை கடையும் பொழுது திருதக அத்ரிகி அந்த மலையானது பகவானால் தாங்கப்பட்டது. இனி 4வது வந்து பிரபன்னம் ஈபராஜம், பிரபன்னம்னா சரணடைந்த, ஈபராஜம் என்றால் யானை,
தன்னிடம் சரணடைந்த யானையை ஆதிமூலமே என்று அழைத்த அந்த யானையை கிராஹாத் முதலையினுடைய வாயிலிருந்து அமுஞ்சத் ஆர்த்தம், ஆர்த்தம்னா துயரப்பட்ட, துயரப்பட்ட அந்த யானையை முதலையினுடைய வாயிலிருந்து காப்பாற்றினார். இப்போ இந்த இடத்துலையும் அப்படித்தான், ஓவர் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும்னா, இப்போ முதலையை ஏன் கொன்னார், அது பகவான்கிட்ட போய் நீ ஏன் என்னை கொன்னன்னு கேட்டால் அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல தாத்பரியம் வந்து முதலையை கொல்றது கிடையாது, ஒரு கஷ்டம்னு வந்தால் ஈஸ்வரனை நம்பினால், பகவானை முழுமையாக நம்பினால் பகவான் கை கொடுப்பார், அந்த ஈஸ்வரன் அருள் புரிவார் அப்படிங்கிறத இங்கே தாத்பரியம். இப்போ முதலையை மட்டும் கொல்லலாமா அப்படின்னு லாஜிக் கேட்கக்கூடாது. லாஜிக்கை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணணும், எங்கே பயன்படுத்தக்கூடாதோ அங்கே பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா புத்தியை எங்கே பயன்படுத்தக்கூடாதோ அங்கே பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த வேண்டிய இடத்துலையும் பயன்படுத்தணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்பொழுது தான் சில உண்மைகள் நமக்கு புரியும். ஏன்னா இந்த இடத்துல லாஜிக்ங்கிறது ஸ்கேல் கிடையாது, அளவுகோல் அல்ல. இங்கே என்ன குறிப்பிடப்படுகிறதுன்னா, ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த கஷ்டம் நம்மை பலப்படுத்தணும், ஈஸ்வர நம்பிக்கையை வளர்த்தணும். அப்படி வளர்த்தினால் பகவான் ஒரு அவதாரம் எடுத்தே நம்மை காப்பார், அப்படித்தான் அர்த்தம். அவதாரம்னா சில சமயம் இயற்கைக்கு முரண்பட்டும் சில செயல்களெல்லாம் உலகத்தை நடக்கும், அதை மிராக்கல்னு சொல்லுவோம், அதுவும் பகவான் எடுக்கின்ற ஒரு அவதாரம், அதுதான் தாத்பரியம். மேலும் இங்கு சில அவதாரங்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். சம்ஸ்துவந்தோப்திபதிதான் ஸ்ரமணான் ரிஷீம் ச சக்ரம் ச வ்ருத்ரவதத்ஹ தமசி ப்ரவிஷ்டம் தேவஸ்த்ரியோ அசுர க்ருஹே பிஹிதா அநாதாஹ ஜக்னே அசுரேந்திரம் அபயாய சதாம் நிருசிம்ஹே. முதல் வரியில் இங்கும் நான்கு அவதாரங்கள் பேசப்படுகிறது. முதல் வரியில் அவதாரத்துக்கான பெயர் இல்லை, பகவான் ரிஷிகளை காப்பாற்றினார். இது ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்கு. அந்த கதையில் ரிஷிகள் எல்லாம் கடலில் வீழ்ந்து விட்டார்கள், அந்த ரிஷிகளை பகவான் காப்பாற்றினார். சம்ஸ்துவந்தக இறைவனை ஸ்துதி செய்து கொண்டிருந்த அப்திபதிதான், அப்தினா கடலில் வீழ்ந்த, பாலாக்கியாகா அப்படின்னு அந்த ரிஷிகளுக்கெல்லாம் பெயர். அந்த பாலாக்கியாகாங்கிற ஸ்ரமணான் ரிஷீன், ஸ்ரமணான்னு சொன்னால் தவம் செய்பவர்கள், தவம் செய்கின்ற ரிஷிகளை பகவான் காப்பாற்றினார். அதாவது நம்ம தவம் செய்யும் பொழுது சில இடையூறுகள் வந்தால் பகவான் காப்பாற்றுவார். அடுத்தது வந்து இரண்டாவது வரியில் அதற்கும் பெயர் இல்லை, இந்திரனை காப்பாற்றினார். சக்கரம் ச, சக்கரம்னா இந்திரன், அவனை பகவான் காப்பாற்றினார். எதிலிருந்து, விருத்ரவததக தமசி பிரவிஷ்டம், விருத்ரன் என்ற அசுரனை கொன்று இருளில் இருந்த இந்திரனை காப்பாற்றினார். தமசி பிரவிஷ்டம்னா இருளடைந்த, ஏதோ சாபமெல்லாம் வந்து இந்திரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த விருத்ராசுரனை கொன்றதனால் வந்த பாபத்தில் இருளில் இருந்த அந்த இந்திரனை பகவான் காப்பாற்றினார். தேவ ஸ்திரியக அசுர கிரகே பிஹிதாக அநாதாகா, அசுரர்களுடைய கிரகத்தில் வீட்டில்
பிடிபட்டிருந்த தேவ பெண்களை எல்லாம் பகவான் காப்பாற்றினார். அசுர கிரகே, அசுரர்களுடைய வீட்டில் பிகிதாக அடைத்து வைக்கப்பட்ட, அநாதாக அநாதையாக இருக்கின்ற, ஆதரவு அற்ற இருந்த தேவ ஸ்திரீயாக தேவ பெண்களை எல்லாம் இறைவன் காப்பாற்றினார். இந்த அவதாரத்துக்கெல்லாம் பெயர் கொடுக்கப்படவில்லை. பிறகு கடைசி நான்காவது வந்து நரசிம்ம அவதாரம், அதுதான் நிருசிம்ஹே. கடைசி வரியில் கடைசி சொல் நிருசிம்ஹேன்னா நரசிம்ம அவதாரத்தில் ஜக்னே அசுரேந்திரம், ஹிரண்யகசுப்பு என்ற அசுரனை கொன்றார். ஜக்னே என்றால் கொன்றார், அசுரேந்திரம். சரி, இதெல்லாம் பகவான் எதற்கு செய்கின்றார்? சதாம் அபயாய, சதாம் சத்புருஷர்களை காப்பாற்ற. சதாம்னா சத்புருஷர்கள், அபயாயனா அவர்களுக்கு அபயத்தை கொடுக்க. சத்புருஷர்களை காப்பாற்ற இறைவன் இவ்விதமான அவதாரங்களை மேற்கொள்கின்றார். இனி மேலும் இதே போல சில அவதாரங்கள் கூறப்படுகின்றது. அடுத்து 20வது ஸ்லோகம். தேவாசுரே யுதீச்ச தைத்யபதீம் சுரார்த்தே ஹத்வாந்தரேஷு புவனானி அததாத் கலாபிஹி பூத்வாத வாமணக இமாம் அகரத் பலேக்ஷ்மாம் யாஞ்சா சலேன சமதாத் அதிதே சுதேப்யக. தேவ அசுரே யுதீச்ச, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெறுகின்ற யுத்தத்தில், யுதினா ஃபைட், யுத்தத்தில் அடிக்கடி யார் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவா? தேவர்களும் அசுரர்களும். இவர்களுக்குள் நடக்கின்ற யுத்தத்தில் சுரார்த்தே, தேவர்கள் பொருட்டு, தேவர்களை காப்பாற்றுவதற்காக தைத்யபதீன் கத்துவா, அசுரர்களையும் அசுரர்களுடைய தலைவர்களையும் அழித்து கொன்று. எப்பொழுது? அந்தரேஷுன, ஒவ்வொரு யுகங்களிலும். ஒவ்வொரு யுகங்களிலும், இது வந்து எல்லா யுகத்திலையும் நடந்துட்டு இருக்கான். எல்லா யுகங்களிலும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்தே இருக்க மாட்டார்கள். இருவர்களுக்குள்ள யுத்தம் வரும். அப்ப பகவானுடைய அவதாரம்னா என்னன்னா, தேவர்களை காக்க அசுரர்களை கொன்று. புவனானி அததாத், புவனங்களை அசுரர்கள் வென்ற உலகத்தை மீண்டும் தேவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். அததாத்னா கொடுத்தார், புவனானின அசுரர்கள் வென்ற ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தார். கலாபிகி, பகவானுடைய ஒரு சிறிய அவதார அம்சத்தின் மூலம். ஒரு கலான்னா அவருடைய ஒரு சிறிய மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாட்டின் மூலம். இதை நம்ம கதையா பார்க்கலாம், இதை அப்படியே தத்துவமா பார்க்கணும்னா, இங்கே அசுரர்கள் அப்படின்னா நம்முடைய அசுர குணங்கள், தேவர்கள்னா நமக்கு இருக்க வேண்டிய தெய்வீ சம்பத். என்றைக்குமே போராட்டம் அப்படித்தானே, ஒருத்தருக்கு கொடுக்கலாங்கிற எண்ணம் வரும், இனி ஒன்று நம்மளே சாப்பிடலான்னு சொல்லணும். ரெண்டு பேர்த்துக்கும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். கொடுக்கலான்னு ஒன்று ஒரு புத்தி, வேண்டான்னு ஒரு புத்தி. எப்போ கொடுக்கிற புத்தி வின் பண்ணுச்சோ பகவான் அவதரிச்சிட்டாருன்னு அர்த்தம். இல்லை நம்மளே சாப்பிட்றலாங்கிற புத்தி வின் பண்ணிடுச்சுன்னா அசுரன் வென்று விட்டான்னு அர்த்தம். அப்படி ஒவ்வொரு முறையும் அசுரனுக்கும் தேவர்களுக்கும் ஃபைட்டு நடந்துகிட்டே இருக்கு நமக்குள்ளேயே. அப்பொழுதெல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்து
ஒரு நல்ல குணம் ஒன்று நமக்கு கிடைக்கணும்னா பகவானே அவதரிக்கணும், அந்த அளவுக்கு கடினம். அதுதான் பகவானுடைய அவதாரம். இது ஜென்ரலா இங்கே பகவான் ஜென்ரலைஸ் பண்ணிட்டார். ஏன்னா அதை முடிக்கணும் இப்படியே எவ்வளவு சொல்றது. அதனால ஒவ்வொரு யுகத்திலும் நன்மைக்காக பகவான் தன்னை வெளிப்படுத்தினால் அது அவருடைய அவதாரம். இனி அடுத்த அவதாரத்தை ஞாபகப்படுத்துறார் அடுத்த இரண்டு வரியில், வாமன அவதாரம். இது நமக்கு தெரியும், வாமன அவதாரம் எடுத்து பலி என்ற ராஜாவிடம் ராஜ்யத்தை பெறுகின்றார். அதை இங்க சொல்றார், பூத்துவா அத வாமனக, வாமணன் என்ற அவதாரம் எடுத்து, அத பிறகு வாமனக பூத்வா இமாம் க்ஷ்மாம், இந்த பூமியை. என்ன, அந்த அரசன் வந்து அதிகமான ராஜ்யத்தை தன்னிடம் வைத்துள்ளான், அதனால இந்த பூமியை பலேகே அகரத், பலி என்ற அசுரனிடமிருந்து பெற்றார். பலேகே அகரத், அகரத்ன அவர் பிடுங்கினார். கதையெல்லாம் நமக்கு தெரியும், வாமணன்னா மிக குட்டையான உருவத்தை எடுத்து மிக நெட்டையான கால் அவருக்கு வந்துச்சு. அதான் ஆப்போசிட். இதை வேற படிச்சுட்டு சில பேர் குட்டையா இருக்கிறவங்க நம்ப கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க. எதுக்கெல்லாம் மக்கள் தப்பு தப்பா பொருள்படுத்துறது அப்படிங்கிறதே கிடையாது. வாமன் அவதாரத்தை அவ்வளவு மோசமா கன்சிடர் பண்ணி குட்டையா இருந்தா வாமன் அவதாரம்ட்டு போகலாமல்ல, நம்ப கூடாது. என்ன அவர் அப்படி ஏமாத்திட்டாரா, அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. யாஞ்சா சலேன, இங்க சலம்னா ஏமாத்துறது. யாஞ்சா சலேனா யாசிக்க வந்தவர் போல் வந்து ஏமாற்றி. யாஞ்சா சலேனா ஒரு யாசிப்பவர் போல வந்து உடனே பகவான் அவரை ஏமாற்றி இதை எடுத்தார். இத நெகட்டிவா இங்க சொல்ற மாதிரி இருக்கானா, பாசிட்டிவா நம்ம என்ன ஏற்கனவே பார்த்திருக்கோம், இரண்டு ஸ்டெப்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு மூணாவது ஸ்டெப் எங்கின்னு கேட்டார், அவர் தலையை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த தலை மேல வச்சாருங்கிறனுடைய தாத்பரியம் என்ன பார்த்திருக்கோம், அவன் நான் கொடுக்கறங்கிற புத்தியை அவன் விடாமல் இருந்தான். அதுக்கு பகவான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியதுன்னு பார்த்தோம். ஏன்னா பூமியை அளக்கும் போதே அவர் தலையும் அதுக்குள்ளதான் இருக்கு, அதையும் அளந்துட்டார். பிறகு எனக்கு மூணாவது ஸ்டெப் வேணும், அவன் தலையை கொடுன்னு என்ன அர்த்தம், அந்த கொடுக்கறங்கிற புத்தியை கொடுத்து விடு. அந்த அகங்காரம் இருக்கே அதை பகவான் வந்து நீக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போடணும்னு அர்த்தம். அப்படி போட்டு அந்த அசுரனுடைய அகங்காரத்தை நீக்கினார். இதெல்லாம் கொஞ்சம் தத்துவ ரீதியாக இங்கு வாமன அவதாரம் எடுத்து சமதாத் அதிதேகே சுதேபியக, அதிதியினுடைய மகன்களான தேவர்களுக்கு அந்த பூமியை கொடுத்தார். இப்போ பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்து பலியிடமிருந்து அந்த பூமியை வாங்கி தேவர்களுக்கு கொடுத்தார். இப்போ சிலதுலையெல்லாம் சில தத்துவங்கள் நமக்கு கிடைக்கலாம், சிலது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சதை பார்ப்போம், இல்லைன்னா ஒரு கதை போல எடுத்துக்கொண்டு அதில் பக்தி பகவானுடைய அனுகிரகம் இதை மட்டும் பார்க்க வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் வந்து மேலும் இரண்டு அவதாரம், ஒன்று வந்து பரசுராம அவதாரம், அடுத்தது வந்து ராம அவதாரம். இந்த இரண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் கூறப்படுகின்றது. அடுத்த 21வது ஸ்லோகம், நிஷ்சத்ரியா மக்ருத காம் சத்ரி சப்த கிருத்வக ராமஸ்து ஹைஹய குல அப்யய பார்கவாக்னிஹி சோப்திம் பபந்த தசவக்த்ர மகன்சலங்கம் சீதாபதிர் ஜயதி லோகமலக்னகீர்த்தி.
முதல் இரண்டு வரியில் பரசுராம அவதாரம், கடைசி இரண்டு வரியில் ராமாவதாரம் பேசப்படுகின்றது. பரசுராம அவதாரத்தில் அதர்மம் செய்த க்ஷத்ரியர்களை அவர் அழித்தார். அதர்மம் செய்து கொண்டு வருகின்ற க்ஷத்ரியர்களை, ராஜாக்களை அழித்தார். இப்பவும் பரசுராம அவதாரம் தேவைப்படுது போல் இருக்கு. இனிமேல் அடுத்ததுல பார்க்க போறோம், கலியுகத்துல வந்து எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் கலியுகத்தில் அதாவது அதர்மம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் பகவான் அழிப்பார்னு வேற வரப்போகின்றது. இங்க வந்து என்ன செய்தாராம், த்ரிசப்த கிருத்வக, 21 முறை, த்ரீனா மூன்று, சப்தனா ஏழு, த்ரிசப்த கிருத்வகன்னா 7 × 3, 21 முறை க்ஷத்ரியர்களை வதம் செய்தார். யார்? பரசுராமர். நிஷ்க்ஷத்ரியாம் அக்ருத காம், காம்னா இந்த பூமியை, நிஷ்க்ஷத்ரியாம் அதாவது அதர்மம் செய்கின்ற க்ஷத்ரியர்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கினார். நிஷ்க்ஷத்ரியாம் அக்ருதன, க்ஷத்ரியர்களை அழித்தார். ராமஸ்து, இங்க ராமகன பரசுராமக, அவருடைய விளக்கம், அவர் யார்? ஹைஹய குல அப்யய, இந்த ஹைஹய குலத்தில் வந்த அசு, அதர்மம் செய்கின்ற க்ஷத்ரியர்கள். அப்யயன அவர்களை அழிக்கின்ற பார்கவ அக்னிகி, பார்கவ அக்னிகிங்கிறது பரசுராமருடைய பெயர். அதாவது அந்த குலத்தில் பிறந்தவர், பிருகு குலத்தில் பிறந்த அக்னியை போன்ற பரசுராமர் க்ஷத்ரியர்களை அழித்தார். அதாவது அதர்மம் செய்து உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களை அழித்தார். இனி அடுத்தது வந்து ராம அவதாரம். சக அப்திம் பபந்த தசவக்த்ரம் அகன் சலங்கம், அப்திம் பபந்த, சேதுவை செய்த, சேதுனா பாலம் செய்த, கடலுக்கே பாலம் கட்டி, தசவக்த்ரம், தசவக்த்ரம் என்றால் இங்கு ராவணன், 10 முகங்களை கொண்ட ராவணனை, சலங்கம் லங்கையில் இருக்கின்ற ராவணனை, லங்கையுடன் அகன் அவர் அவனை மறித்து கொன்று, சீதாபதிகி ஜயதி, சீதாபதியாக விளங்கினார். இங்க ஜெயதினா ஒளிர்ந்தார், திகழ்ந்தார், சீதைக்கு பதியாக திகழ்ந்தார். ராவணனை கொன்று சீதைக்கு பதியாக திகழ்ந்தார். பிறகு அவர் வந்து ஒரு கடலுக்கே பாலம் அமைத்தார். பிறகு இந்த ராமருக்கு இனியொரு புகழ் என்னன்னா, லோகமலகுண கீர்த்திகி, கீர்த்திகினா இப்படிப்பட்ட புகழை உடையவர். குண கீர்த்திகி அப்படின்னு சொன்னா இங்க லோகமல, உலகத்தில் உள்ள மலங்களை அழித்த கீர்த்தியை உடையவர். லோகமலம் அப்படின்னா உலகத்தில் இருக்கின்ற அசுத்தங்கள், அதர்மங்கள், அதை அழித்த புகழை, அழித்தன டெஸ்ட்ராய் செய்த புகழை உடைய ராமபிரான். லோகத்தில் உள்ள மலங்களை, அசுத்தங்களை அழித்த புகழை உடைய ராமபிரான் என்ன செய்தார், சீதாபதியாக ஒளிர்ந்தார், விளங்கினார். இனி அடுத்தது வந்து கிருஷ்ணாவதாரம். ராம அவதாரம் முடிஞ்சு அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணாவதாரம். பூமேர் பார அவதரணாய யதுஷ்வஜன்மாம் ஜாதக்கரிஷ்யதி சுரைரபி துஷ்கராணி வாய்தைர் விமோகயதி யக்ஞக்ருதோ அததர்ஹான்
சூத்ரான் கலௌ க்ஷதிபுஜஹ நகனிஷ்யதந்தே. இங்கு கேட்கப்பட்ட கேள்வியில் மூன்று காலங்களில் கேட்டார், என்னென்ன அவதாரங்கள் எடுத்தார், என்னென்ன அவதாரங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது, என்னென்ன அவதாரங்கள் எடுக்க போகின்றார் அப்படின்னு கேட்டார். இப்போ இந்த இடத்துல வந்து இது பாகவதம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் சொல்ற புராணமாக இருந்தாலும், இப்போ இந்த இடத்துல நவ யோகிகள் வந்து ராஜாவுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார். எந்த ராஜா? விதேக ராஜாவுக்கு கூறிக்கொண்டு இருக்கின்றார். இந்த நவ யோகிகள் விதேக ராஜாவுக்கு இதை கூறிக்கொண்டுள்ள காலத்தில் கிருஷ்ணாவதாரம் நடக்கவே இல்லை. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னித்த காலம். அதனால இந்த யோகி வந்து என்ன சொல்றார், இனிமேல் கிருஷ்ணாவதாரம் என்று ஒரு அவதாரம் வர இருக்கின்றது. அதாவது இது ஃபியூச்சர் டென்ஸ். எப்பொழுது, எப்போ நம்ம பார்க்கணும், இந்த நவ யோகிகள் வந்து விதேக ராஜாவுக்கு சொல்லி கொண்டிருந்த காலத்தில் கிருஷ்ணாவதாரம் நடைபெறவில்லை, ராமாவதாரம் வரை நடந்துள்ளது. அதனால இங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார், பிறக்காத அந்த விஷ்ணு எது குலத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுத்து இந்த மகிமையை செய்ய போகின்றார் என்று கிருஷ்ணாவதாரம் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லப்படுகிறது. கரெக்டு தானே, நாளைக்கு தானே கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ண ஜெயந்தி, அதனால அது ஃபியூச்சர் டென்ஸ். இதெல்லாம் இப்போ இன்னைக்கு கிருஷ்ணர் பிறக்கலை, நாளைக்கு பிறக்க போறார், அடுத்த அவதாரம் எடுக்க போகின்றார், அது சொல்லப்படுகின்றது. ஸ்லோகத்திற்குள் சென்றால், பூமேகே பார அவதரனாய, பூமியினுடைய பாரத்தை நீக்குவதற்காக. என்ன பெரிய ஒரு யுத்தம், மகாபாரத யுத்தத்தையே பகவான் நடத்தி வைத்தார். அதனால பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக எது குலத்தில் அஜென்மா, உண்மையில் பெறப்பற்ற அந்த விஷ்ணு, ஜாதக கரிஷ்யதி, இனிமேல் பிறக்க போகின்றார். கரிஷ்யதினா அவதாரம் எடுக்க போகின்றார், எது குலத்தில் அவதாரம் எடுக்க போகின்றார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த யோகிகளுக்கு அடுத்த என்ன அவதாரம் பகவான் எடுக்க போறாருங்கிற அளவுக்கு ஞானம் அடைந்திருந்தார்கள். அடுத்த கிருஷ்ணாவதாரம் வரப்போகுதுன்னு இந்த யோகிகளுக்கும் கூட தெரியற அளவு இவர்கள் யோகிகளாக இருந்தார்கள். எடுத்து பகவான் என்ன செய்வாராம் கிருஷ்ணாவதாரத்தில், சுரைஹி அபி துஷ்கராணி, தேவர்களாலும் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் செய்வார். இந்த அவதாரம் எடுக்க போறார், செய்ய போகின்றார். துஷ்கராணி சுரைஹி அபி, தேவர்களாலும் செய்து முடிக்காத காரியங்களை செய்ய போகின்றார். பிறகு என்ன செய்ய போகின்றார், மூன்றாவது வரியில், யஜ்ஞ கிருதக அதத் அர்ஹான் வாதைஹி விமோகயதி. இங்க சில கர்மகாண்டிகள், ஞான காண்டத்தை உணராத கர்மகாண்டிகள் எல்லாம் வெறும் யாகம் செஞ்சா போதும், கர்மம் பண்ணாவே போதும், இந்த வைராக்கியம் மோக்ஷங்கிறதெல்லாம் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை வாதத்தால் வென்று அவர்களுடைய அறியாமையை நீக்கினார், நீக்க போகின்றார். வாதைஹி விமோகயதி. அப்ப இந்த ஜென்மத்துல பகவான் வந்து மற்ற அவதாரத்துல எல்லாம் அப்படியே தோன்றி மறைஞ்சிருவார். இந்த கிருஷ்ணாவதாரத்துல நம்ம பார்க்கிறோம், கிருஷ்ண பகவான் வந்து குரு குலத்துல போய் படிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி இவர் சாஸ்திரம் பயின்று வாதங்களில் எல்லா அறியாமையில் இருப்பவர்களை உடைய அறியாமையை நீக்கப் போகின்றார். யஜ்ஞ கிருதக அத தர்கான், வெறும் யஜ்ஞம் செய்து கொண்டு வேதத்தினுடைய மெய்
பொருளை அறியாதவர்களை விமோகயதி எல்லாம் நீக்க போகின்றார். இந்த மூன்று வரையில கிருஷ்ணாவதாரம் முடிந்தது. இனி கடைசியில இனியொரு அவதாரம் இருக்கு, அது வந்து கல்கி அவதாரம், கடைசி அவதாரம். அதற்கு முன் என்னாக போகின்றதா, கலௌ கலியினுடைய இறுதியில் க்ஷத்ரியர்கள் எல்லாம் க்ஷத்ரிய தர்மத்தை விட்டு சூத்ர தர்மத்தை எடுத்து கொள்ள போகின்றார். க்ஷத்ரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, சூத்ர தர்மம்னா என்னன்னா தான் கொடுக்கறதுக்கு பதுவா தான் எடுத்துக்கிறது. அப்படி சூத்ரான்னா ராஜாவாக இருந்து கொண்டு சூத்ரான் கீழான குணம். இந்த இடத்துல சூத்ரான்னு சொன்னா நாட்டுக்கு இவர்கள் பொருளையும் உழைப்பையும் அறிவையும் கொடுக்கறதுக்கு பதுவா நாட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டால் இறுதியில் அழிக்க போகின்றார், அவர்களெல்லாம் அழிந்து விடுவார்கள். உடனே நாளைக்கா நாளானிக்கான்னு பார்க்க கூடாது, அது எப்பன்னல நமக்கு தெரியாது, எப்பொழுதாவது அதர்மத்தில் இருப்பவர்களை எல்லாம் அழிக்க போகின்றார். இப்ப என்று கூறி இனி இந்த யோகியானவர் அடுத்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றார். ஏவம் விதானி கர்மாணி ஜென்மாணி ச ஜகத்பதேஹே பூரீணி பூரி யசஸஹம் வர்ணிதானி மகாபுஜ. இந்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றார். இவ்விதம் இறைவன் விதவிதமான அவதாரங்களை எடுத்து விதவிதமான கர்மங்களை செய்தார். ஜகத்பதேகே, ஜகத்பதேகன இந்த ஜகத்துக்கு பதியான ஈஸ்வரன், பூரி யசசக, பூரின் அளவிட முடியாத புகழையுடைய அந்த இறைவன் என்ன செய்கின்றார், ஏவம் விதானி கர்மாணி ஜென்மாணி, இவ்விதமான கர்மங்களையும் ஜென்மங்களையும் கொண்டு, இவ்விதமான ஏவம் விதானின இங்கு சொல்லப்பட்ட கர்மங்கள் செயல்கள் ஜென்மாணி செய்து, பூரீணி பூரீனா பல கணக்கில் அடங்காத கர்மங்கள் ஜென்மங்களையெல்லாம் செய்து செய்தது. வர்ணிதாணி மகாபுஜ, மகாபுஜ என்று ராஜாவை அழைத்து வர்ணிதாணி இறைவனுடைய கர்மங்களும் இறைவனுடைய ஜென்மங்களும் வர்ணிதாணி இங்கு விளக்கப்பட்டு விட்டது. ஜெகத்பதேகன ஈஸ்வரனுடைய அளவிட முடியாத பெருமையுடைய ஈஸ்வரனுடைய கர்மங்களும் ஜென்மங்களும் என்னால் வர்ணிக்கப்பட்டது. இப்ப இந்த ஸ்லோகத்துடன் இந்த கேள்விக்கான பதில் முடிவடைகிறது, மூன்றாவது அத்தியாயமும் முடிவடைகின்றது. இனி நான்காவது இறுதி அத்தியாயம், ஏழு ஆச்சாரியர்கள் வந்து ஏழு கேள்விக்கான பதிலை கூறினார்கள். இனி நாம் அடுத்த அத்தியாயத்துக்கு அடுத்த கேள்விக்கு செல்கின்றோம். நான்காவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். பகவந்தம் ஹரிம் ப்ராயக ந பஜந்த்யாத்மவித்தமாக தேஷாம் அசாந்த காமானாம் காமிஷ்டா அபிஜிதாத்மனாம். நான்கு அத்தியாயங்களும் ஒன்பது கேள்விக்கான பதிலும் அமைந்துள்ளதுதான் நாம் எடுத்துக்கொண்ட நவயோகி சம்வாதம். இதுவரை மூன்று அத்தியாயங்களை நிறைவு செய்து
ஏழு கேள்விக்கான பதில்கள் நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுது அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் கேள்வியை கேட்கின்றார். முதல் ஸ்லோகம் கேள்வி, பிறகு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை இதற்கான பதில். எட்டாவது ஆச்சாரியார் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்வார். பிறகு அதற்கு அடுத்தது இறுதி கேள்வி ஒன்று வரும். பிறகு அதற்கான பதிலை சொல்லி இந்த நவயோகி சம்வாதம் நிறைவு பெற இருக்கின்றது. இப்போ நமக்கு 8, 9 ரெண்டு கேள்வி, 2 பதில். இப்போ அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து, இந்த கலியுகத்தில் பொதுவாக ஈஸ்வரன் மீது ஸ்ரத்தை பக்தி அவ்வளவு சுலபமாக வருவதில்லை. பொதுவாக கலியுகம் அல்ல, பொதுவாகவே ஈஸ்வரன் மீது ஸ்ரத்தை பக்தி அவ்வளவு சுலபமாக வர்றதில்லை. பகவானை வந்து அவ்வளவு சுலபமாக நம்பருவதற்கு நம்மால் இயலவில்லை. அதற்கு என்ன காரணம்னே ராஜா சொல்லி சொல்கிறார். தன்னுடைய ஆசை, பேராசை அல்லது அசுர குணங்கள் எல்லாம் காரணம். அப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்ன? இப்போ இங்கே கேள்வி வந்து, இறைவன் மீது பக்தி இல்லாத, நற்குணங்கள் இல்லாத, தீய குணங்களுடன் தர்மப்படி வாழாத மனிதர்களினுடைய நிலை என்ன? அதுதான் கேள்வி. அதற்கான பதில் அவங்களையெல்லாம் வர்ணித்து, அப்படி அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்னு வர்ணனை செய்து பதில் சொல்லப்படுகின்றது. இப்போ இது வந்து பக்தர்களை பற்றி அல்ல, அதனால் நம்மையை பற்றி அல்லன்னு புரிஞ்சுக்குவோமே. பக்தர்களை பற்றி அல்ல, அபக்தர்களையும் அதர்மம் செய்பவர்களை பற்றியும் உள்ள கேள்வி. அது ஏன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த கேள்வி, இதற்கான பதில் பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயத்தினுடைய அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ஷன். 16வது அத்தியாயத்தில் பகவான் வந்து தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத்னு பிரித்தார். முதல் 3 ஸ்லோகங்களில் 26 நற்குணங்கள், இதெல்லாம் தெய்வீக குணங்கள்னு பிரித்து, 4வது ஸ்லோகத்திலிருந்து கடைசி வரை இதெல்லாம் அசுர குணங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தார். அசுர குணங்கள்னா உடனே அசுரர்களிடம் இருக்கிற குணங்கள்னு அர்த்தம், மனிதனிடம் இருக்கின்ற அசுர குணங்கள். இது அசுர குலத்தை சார்ந்தவர்களுடைய குணம் பொருள் அல்ல, மனிதனிடத்தில் இருக்கின்ற அசுர குணங்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னார். நம்ம அது எதற்கு அந்த லிஸ்ட்டை படிக்கிறோம் என்றால், அதெல்லாம் நம்மிடம் இருக்கும். இல்லை இல்லைன்னு சொன்னா, அப்படி இல்லைன்னு சொல்றதே ஒரு அசுர குணம் தான். வச்சுட்டே இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லவும் இல்ல, அதுதான். சில பேர் தங்கிடத்துல பொருளை வச்சுட்டு இல்லை இல்லைன்னு சொல்ற மாதிரி இந்த ஜஸ்டிபிகேஷன் இருக்கே, அதுதான் அசுர குணத்திலேயே அப்பா அசுர குணம். அப்பாவான அசுர குணம்னா என்ன? நம்ம கிட்ட ஒரு பலகீனம் இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளாமை, உடனே நேச்சுரலாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி எல்லாரிடத்திலும் சில தீய குணங்கள் எல்லாம் இருக்குது. அது எப்படியெல்லாம் அந்த குணங்கள் இருக்கும், அந்த குணங்களினுடைய தன்மைகள் என்ன, அது நம்ம தெரிஞ்சோம்னா தான் நமக்குள் இருக்கிற இந்த அசுர குணத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இந்த குணங்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வர்ற குணங்கள் அல்ல, அதாக வருது. இது யாருமே நமக்கு கொடுக்கல. நல்ல குணத்தை தான் கஷ்டப்பட்டு வளர்த்த வேண்டியது இருக்கு. இந்த குணங்கள் எல்லாம் பேசாமல் விட்டால் வளர்ந்து மர்ஃபீஸ்லான்னு சொல்கிற மாதிரி, ஒருத்தன் கெட்டு போகணும்னா என்ன பண்ணணும்னா, பேசாமல் விட்டுற கெட்டு போகணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். முடி வளரணும்னா என்ன பண்ண, பேசாமல் இரு வளர்ந்துடும், சாப்பிட்டு தூங்கிட்டு இரு வளர்ந்துடும், பிறகு அதை ட்ரிம் பண்ணணும்னா தான் நீ ஏதாவது பண்ணணும். அது போல இந்த களை வளரணும்னா என்ன பண்ணணும், நெற்பயிரை போட்டு களைகள் வளரணும்னா தண்ணியை விட்டுட்டு வளர்ந்துடும், நெல்லுக்கு மேலே அது வளர்ந்துடும். அப்படி இந்த அசுர குணங்கள் வந்து இயற்கையாக நமக்குள்ள இருக்கிறதுனால எப்படியெல்லாம் அது நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும், எப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ள பற்றி இருக்கும், அதை நம்ம தெரிந்து கொண்டால்
நமக்குள்ள அந்த குணங்கள் வெளிவரும் பொழுது ஐடென்டிஃபை பண்ணிடலாம், கண்டுபிடிப்பதற்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இந்த எச்சரிக்கையோடு தான் இதை படிக்கணும். காரணம் என்னன்னா, இதை படித்த உடனே யார் யாருக்கு இது இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். உடனே யாருக்கெல்லாம் இந்த குணம் இருக்கு, யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றாங்களோன்னு தோணும், நம்ம மட்டும் ஞாபகத்துக்கு வரமாட்டோம். அதனால இந்த குணங்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறதெல்லாம் தீய குணங்கள், தீய உணர்வுகள், தப்பான திங்கிங், தப்பான கேரக்டர், இதெல்லாம் யார் யாருக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்கல்ல, இப்படிப்பட்ட குணங்கள் என்னுடைய மைண்டில், என்னுடைய கேரக்டரில் எந்த குணம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த குணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக. ஆகவே இதெல்லாம் அசுர குணங்கள், தீய எண்ணங்கள், தீய குணங்கள், தவறான கன்க்ளூஷன், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இங்கு வர்ணிக்கப்படுகிறது. இங்கே லாட் இங்கே சொல்லப்படலை, அங்கெல்லாம் வந்து மோட்சத்தை அடைய மாட்டாங்கன்னு ஒரே வரியில் முடிச்சுட்டு, இப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்களெல்லாம் இறைவனை வழிபடாத தர்மப்படி வாழாதவர்களுடைய குணங்கள் இவர்களுக்கு இதுதான் நிலைன்னு சொல்ல போகிறார். அதனால் நம்ம இந்த எச்சரிக்கையுடன் இந்த கேள்வி, இந்த பதிலை நம்ம பார்க்க வேண்டும். இது அப்படியே கீதையினுடைய ஆசுரி சம்பத்தினுடைய விளக்கம். பிறகு கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு யுகத்திலும் இறைவன் எப்படி வழிபடப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி, அந்த யுகத்தில் பகவானுக்கு என்ன பெயர், எப்படி வழிபாடு, பிறகு வந்து கலியுகத்தினுடைய மகிமை, இதெல்லாம் சொல்லி பிறகு நிறைவு பெற உள்ளது. அதனால் இனிமேல் வர்ற இரண்டுமே எளிமையான டாபிக் தான், சுலபமான டாபிக் தான். குறிப்பாக இந்த கேள்வி, எட்டாவது கேள்வியில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா எட்டில் சனின்னு சொல்கிறோம் இல்லை, அது நமக்கு வந்துடும். இதை பார்த்துட்டு எல்லாத்தையும் அளந்துட்டுருந்தோம் அப்படின்னா அப்புறம் அதுவே ஒரு அசுர குணம் ஆகிவிடும். இனி நம்ம கேள்வி பதிலுக்கு செல்லலாம். என்ன கேள்வியை ராஜா கேட்கின்றார்? பகவந்தம் ஹரிம், இறைவனான ஹரியை, பகவந்தம் ஹரிம் பிராயக, அதிகமாக, பிராயகன நார்மலி இயற்கையாக, ந பஜந்தி இயற்கையாக, நேச்சுரலி ந பஜந்தி மனிதர்கள் வழிபடுவதில்லை. பிராயக நார்மலி ரெகுலரா அதிகமாக வழிபடுவதில்லை. ஆத்மவித்தமாக, இந்த சொல் ராஜா அந்த ஒன்பது யோகிகளை அழைக்கின்ற சொல். ஆத்மவித்தமாக அப்படின்னு சொல்லி யோகிகளை அழைக்கின்றார். ஆத்மவித்தமாகனா ஆத்ம தத்துவத்தை அறிந்த யோகிகளே. வித் அப்படின்னா அறிபவர், ஆத்மவித் அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை அறிந்த ஆத்மவித்தமாக யோகிகளே. இல்லைன்னா ஆத்மவித்தமாக ஹரிம்ன பஜந்தின்னு வந்துடும். இதை அப்படி தப்பாக படிச்சிட்டோம் அப்படின்னா இலக்கணப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் ஹரியை வழிபடுவதே இல்லை அப்படின்னு ஆயிடும். காரணம் அது வேறு விதத்தில் ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா அவங்க அந்த ஹரியை தானாக உணர்ந்ததனால் ஒரு பொருளாக வழிபட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம பொருள் பண்ணிடலாம். இந்த வேதாந்தம் படித்தா எதை வேணாலும் ஜமாச்சல் தான், அதான் வேதாந்தத்தினுடைய மகிமை. ஆனால் இந்த இடத்துல ஆத்மவித்தமாகான யோகிகளை அழைத்து, பொதுவாக இவர்கள் பலர் இறைவனை வழிபடுவதில்லை, இறைவன் மீது அட்ராக்ஷன் வருவதில்லை. அட்ராக்ஷனெல்லாம் இறைவன் மீது பொதுவாக இருக்கிறது இல்லை, ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோன்றும். பிறகு அவர்கள் ஏன் வழிபடுவதில்லை, அந்த காரணத்தை எல்லாம் ராஜாவை இரண்டாவது வரையில் விளக்குகின்றார். தேஷாம் அசாந்த காமானா, தேஷாம் அவர்களுடைய அசாந்த காமானா, இங்க ஆசைகள், காமானாம்னா ஆசைகள், அசாந்தம் என்றால் அது அடங்கவில்லை. சாந்தினா அடங்குதல், அமைதி அடைதல்,
அசாந்த காமானாம் என்றால் அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் முறைப்படுத்தப்படவில்லை. அவர்களுடைய நிலை என்னன்னு கேட்க போறார். அதாவது பொதுவாக பலர் இறைவனை வழிபடுவதில்லை, அவர்களுடைய கதி என்ன, அவர்களுக்கு என்னதான் ஆகும், அவர்களுடைய நிலை என்ன. இதுல ஏன் நிலை என்னன்னு கேட்கும் பொழுதே அவர்கள் ஏன் வழிபடாமல் இருக்கின்றார்கள், ஏன் பகவான் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஆப்ஜெக்டா இல்லை, காரணம் இந்த பகவான் படைச்ச இந்த உலகம்தான் அவர்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு. சில பேர் வந்து அவங்க அட்ராக்டிவா இருக்க மாட்டாங்க, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், வச்சிருக்கிற வாட்ச், இல்ல கையில் இருக்கிற செல்போன். யாராவது வந்தா நீங்க வாங்கினது உங்க செல்போனை கொடுங்கன்னு அவர் தான் வாங்க. புதுசாக செல்போன் வச்சுட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போனால் நீங்கள் வந்தீங்களே அங்கே இருக்கிற குழந்தைய கேட்காது, அந்த செல்போனை கொடுங்கன்னு அதை வாங்கி பார்த்துட்ருக்கோம், அவரை விட்டுருவாங்க. அப்படி இது என்னன்னா, அட நான் வந்திருக்கிறேன் என்ன கவனின்னா கிடையாது, உங்கள் செல்போனை நான் பார்த்துட்ருக்கேன். இதில் என்னன்னா இந்த உலகமே பகவானுடைய செல்போன் தான், நாம் பகவானை விட்டுட்டு பகவானுடைய செல்போனை பிடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு இந்த பகவான் படைச்ச அட்ராக்டிவ் வேர்ல்டு தான் நமக்கு இருக்குது, அதனால பகவானை விட்டுட்டோம். அசாந்த காமானாம், அசாந்த காமானாம் காநிஷ்டா, அவர்களுடைய கதி என்ன, அவர்களுடைய நிலை என்ன. நிஷ்டான்னா அவர்களுக்கு என்ன லாட் கிடைக்கும், அவர்கள் எங்கு செல்வார்கள், அவர்களுடைய நிலை என்ன. இனி மேலும் அடுத்த சொல் அவிஜிதாத்மனாம். ஜிதாத்மனாம், ஜிதாத்மா என்றால் தன்னை வென்றவர்கள். இங்க தன்னை வென்றவர்கள்னா தன்னுடைய புலன்களை மனதை வென்றவர்கள். ஜிதாத்மா, இங்க ஆத்மானா உடலும் இந்திரியங்களும் மனமும், பஞ்ச கோஷங்கள்னு அர்த்தம். இங்க ஆத்மான பஞ்ச கோஷங்கள், இந்த ஸ்தூல உடல், பிராண தத்துவம், புலன்கள், நம்முடைய மனம், புத்தி, இவைகள் எல்லாம். ஜிதாத்மா அப்படின்னா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. விஜிதாத்மா அப்படின்னா முழுமையாக வென்று விடுதல். விசேஷேன ஜிதக ஆத்மா பஞ்ச கோஷாகா, அதாவது முழுமையா எந்த டைமும் அதை வந்து ஓவர் கம் பண்ண விடுறதில்லை. விஜிதாத்மா, ஒரு ஆ முன்னாடி போட்டா இல்லை, அவிஜிதாத்மானா அவ்விதம் வெல்லாதவர்கள். தங்களுடைய உடல் ஒரு தர்மத்தை சொல்லும், தன்னுடைய அறிவு ஒரு தர்மத்தை சொல்லும், பிராணன் ஒன்றை ஒரு பக்கம் இழுக்கும், அறிவு ஒரு பக்கம் இழுக்கும், அதே போல புலன்கள், புலன்கள் வந்து நம்மை ஒரு பக்கம் இழுக்கும், அறிவு ஒரு பக்கம் சொல்லும். இந்த போராட்டத்தில் புலன்களையும் உடல்களையும் மனதையும் வெல்லாதவர்கள், அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய கதி என்ன, நிலை என்ன, இதுதான் கேள்வி. இனி இதற்கான பதில் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து, இரண்டாவது ஸ்லோகம். முகபாகூரு பாதேப்யக புருஷாஸ்ரமை சக சத்வாரோ ஜக்கிரே வர்ணாஹ குணை விப்ராதய ப்ரதக. இதற்கு பதில் சொல்ல வருகின்ற யோகியினுடைய பெயர் சமசக. சமசக என்ற யோகியானவர் பதில் சொல்ல வருகின்றார். பதில் சொன்னவர்கள் பேசாமல் இருக்கின்றார்கள், ரெண்டு யோகி தான் லெஃப்ட் அவுட், பதில் சொல்லவில்லை. அந்த இரண்டு யோகியில கடைசிக்கு முன்னத்த யோகி வந்து பதில் சொல்றார். இப்போ இவருக்கு வந்து இந்த அசுரர்களை பற்றி ரொம்ப தெரியும் போல் இருக்கு, அந்த ஸ்டடி ரொம்ப பண்ணியிருக்கார், அதனால உடனே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வருகின்றார் சமாசாக. இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை இவர் வந்து பதில் சொல்றார். இவர் எப்படி முதல்ல ஆரம்பிக்கின்றார்னா,
முதல்ல இறைவன் வந்து மனிதர்களை படைத்தார். மனித இனமே பகவானிடமிருந்து தான் படைக்கப்பட்டது. அப்படி படைக்கும் பொழுது மனிதர்கள் வந்து வர்ண ஆசிரமங்கள் என்ற நிலையிலும் படைக்கப்பட்டுள்ளார்கள். நான்கு வர்ணங்கள், நான்கு ஆசிரமங்களுடன் மனித இனம் படைக்கப்பட்டுள்ளது. குணத்தின் அடிப்படையில் குணங்களுடனும் சத்வரஜ்தமஸ்னு மூன்று குணங்களினுடைய காம்பினேஷன்ல கலவையில் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்னு நான்கு வர்ணங்கள், பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம்னு நான்கு ஆசிரமங்கள், இதன் இந்த மாதிரி மனித இனம் படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு முதல்ல அறிமுகப்படுத்துறார். அப்ப நம்ம எல்லாம் எப்படி படைக்கப்பட்டுள்ளோம்? நான்கு வர்ணங்கள், நான்கு ஆசிரமங்கள், மூன்று குணம், இந்த அடிப்படையில் மனித இனம் படைக்கப்பட்டுள்ளது. அப்படி ஜென்ரலா மனுஷ இனம் படைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பிறகு என்ன சொல்ல போறார்? இதுல வந்து சத்துவ குணத்துல இருந்து இறைவனை உணர்ந்தவர்கள் நற்கதிக்கு செல்கிறார்கள். இப்படி வாழ்பவர்கள், தன்னை பற்றி இப்படி நினைத்து கொண்டு இப்படிப்பட்ட அசுர குணத்தை உடையவர்கள்னு ஒரு பெரிய வர்ணனையே வரப்போகுது. அதான் அசுர குண வர்ணனை வந்து இவர்களெல்லாம் மோக்ஷங்கிற புருஷார்த்தத்தை இழந்து சம்சாரிகளாக இருப்பார்கள். இதுதான் இனி வரப்போகின்ற பகுதி. அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.